அனைவருக்கும் வணக்கம். மது, ஆல்கஹால், சாராயம் இதை எப்படி வேணால் சொல்லலாம். இதை வந்து ஒரு மனுஷன் வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா இருப்பாங்க, ஆனால் குடித்து முடிச்சதுக்கப்புறம் ஆளே வேறு மாதிரி மாறிடுவாங்க. இந்த ஆல்கஹாலோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புக்குள் இருக்க மாலிக்குள் எல்லாத்து வழியாகவும் அது ஈஸியாக வந்து பைபாஸ் பண்ணி போக வைக்குது. அப்படி அது ஈஸியாக போகிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா, மற்ற உணவுப் பொருட்களை காட்டிலும் இந்த ஆல்கஹால் நம்மளோட உடம்புல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணுது. இந்த ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் நம்ம உடம்புல அப்படி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும், எப்படி ஆல்கஹால் நம்ம உடம்புல வந்து போதையை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றினா விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்கஹாலை கன்சியூம் பண்ண உடனே அது நேரடியாக நம்மளோட வயிற்றுப்பகுதிக்கு போகும். அங்கேருந்து நம்மளோட சிறுகுடல், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பால் உடஞ்சப்பட்டு நம்மளோட பிளட்டில் வந்து அது கலக்கும். நம்ம இந்த ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணும்போது நம்மளோட வயிறு வந்து எம்டியாக இருக்கா இல்லை ஆல்ரெடி அங்கே ஃபுட் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து எந்த அளவுக்கு போதை ஏற்படும் அப்படிங்கிறது வந்து அமையும். இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெறு வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக போதை ஏற்படும். நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி சாப்பிட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான போதை தான் ஏற்படும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட வயிற்றுப்பகுதியும் உங்களோட சிறுகுடலையும் வந்து பார்த்திங்கன்னா பைலாரிக் ஸ்பிங்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன டியூப் வந்து பிரிக்கும். இந்த டியூப் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வயிற்றில் இருக்க ஃபுட்டை வந்து உங்களோட சிறுகுடலுக்கு வந்து பைபாஸ் பண்ணி கொண்டு போகும். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஃபுட்டு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டை எல்லாமே உங்களோட வயிற்றில் இருந்து உங்களோட சிறுகுடலுக்கு அது கொண்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது முடிக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, அந்த கெப்பாசிட்டி ஓவர் ஆயிடுச்சுன்னா அது முடிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆல்கஹாலை குடிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக அதோட ஸ்மால் இன்டெஸ்டைனை அடைய முடியாது. அதனால் உங்களுக்கு ஏற்படுற போதையோட அளவு வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். இந்த ஆல்கஹால் நம்மளோட பிளட்டில் கலந்ததுக்கப்புறம் நம்மளோட பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் போகிறதுனால இந்த ஆல்கஹாலும் நம்மளோட பிளட்டோட சேர்ந்து நம்மளோட உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து போகும். முக்கியமாக பிளட்டு வந்து அதிகமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க லிவருக்கும் பிரெயினுக்கும் இது வந்து அதிகமாக போகும். நம்ம உடம்புல இருந்து இந்த ஆல்கஹால் ரிமூவ் பண்ணுறதுக்கு படாது பாடுபடுற ஒரே பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லிவர் தான். இந்த லிவரில் இருக்க ஏடிஹெச் அப்படிங்கிற என்சைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹாலை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறக்காக அதை பிரேக் டவுன் பண்ணி அசிட்டால்டிஹைட் அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட்டாக மாற்றும். இந்த அசிட்டால்டிஹைட் வந்து நேச்சுரலாகவே வந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிட்டால்டிஹைட் நம்ம உடம்புக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிவரில் இருக்க ALDH அப்படிங்கிற இன்னொரு என்சைம் வந்து இந்த டாக்ஸிக் அசிட்டால்டிஹைட் வந்து நான் டாக்ஸிக் அசிட்டேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிடும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கலக்கிற ஆல்கஹாலை நம்மளோட லிவர் வந்து பியூரிஃபை பண்ணுது. பிளட்டு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளோட லிவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இந்த ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனாலுமே முதல் பாஸில் நம்மளோட லிவர் எந்தளவுக்கு ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மீதி இருக்க ஆல்கஹால் நம்ம உடம்புக்குள்ளே கடந்து போய் நம்மளோட பாடி பார்ட்ஸை, முக்கியமாக நம்மளோட மூளையை வந்து எந்தளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது அமையும். ஸோ இந்த லிவரை கடந்து ஆல்கஹால் சென்றடைகிற அடுத்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயின் தான். இந்த ஆல்கஹாலை பார்த்த உடனே நம்மளோட மூளை ரியாக்ட் பண்ணுற விதத்தை தான் நம்ம வந்து போதை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆல்கஹால் நம்மளோட பிரெயினை வந்து சென்றடைஞ்ச உடனே அது வந்து நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து அஃபெக்ட் பண்ணும். குளூட்டமேட் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ஆக்டிவிட்டியை வந்து மொத்தமாக வந்து டவுன் பண்ணிவிட்டு கபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ஆக்டிவிட்டியை வந்து இது ரொம்பவே அதிகப்படுத்தும். இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹாலை நம்ம மாட்ரேட் லெவலில் கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். அதே ஹை லெவலில் கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பயங்கரமாக தூக்கம் வரும். அதுவே ரொம்ப அதிகமாக டாக்ஸிக் லெவலில் நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டி மொத்தமாக நின்று போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்கஹால் நம்மளோட மூளையோட மையப்பகுதியில் இருக்க சில நியூரான்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அப்படி ஆக்டிவேட் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டிவேஷன் வேறு லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரக்கடிச்சு உடனே நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே தைரியம் வருது. பண்ண முடியாத நிறைய விஷயங்களை வந்து அவங்க சரக்கடிச்சு உடனே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்கஹால் நம்மளோட பிரெயினிலிருந்து டோபமின், எண்டோர்ஃபின் சொல்லப்படுற ரெண்டு முக்கியமான ப்ளசரபிள் ஹார்மோன்ஸை அதிக அளவில் வந்து ரிலீஸ் பண்ண வைக்கும். சரக்கடிச்ச உடனே ஒரு மாதிரி கிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு காரணம் அதிகப்படியான டோபமினும் இந்த எண்டோர்ஃபினும் தான். இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்க இதே வேலையில் பார்த்திங்கன்னா நம்மளோட லிவர் வந்து பாவமாக இந்த ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணுறதுக்கு தனியால் நின்று போராடிட்டு இருக்கும். அது தன்னோட பணியை வந்து மொத்தமாக செஞ்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ஆல்கஹால் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம அளவில் போதையை எப்போவுமே கொடுக்காது. ஒரே எடையளவுள்ள ஒரு ஆணும் பெண்ணும் சம அளவுள்ள ஆல்கஹாலை வந்து ஒரே நேரத்தில் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஏற்படுற போதை வந்து வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட உடம்புல ஒரு ரத்தத்தோட அளவை விட பெண்களோட உடம்புல ஒரு ரத்தம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கன்சியூம் பண்ணுற ஆல்கஹாலோட கான்சன்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு பிளட் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. இதனால் அவங்களுக்கு ரொம்ப அதிகமான போதை ஏற்படும். அதே மாதிரி ஜெனட்டிக்கலால் நம்மளோட லிவரில் இருக்க என்சைம்ஸ் வந்து இந்த ஆல்கஹாலை ப்ராசஸ் பண்ணுற விதத்தை பொறுத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால் தரக்கூடிய போதையின் அளவு வந்து நிர்ணயிக்கப்படுது. இப்படி இந்த ஆல்கஹால் கொடுக்குற போதையின் அளவு நம்மளோட உடம்பில் இருக்க பல ஃபேக்டர்ஸை பொறுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மாறுபடும். அதே மாதிரி ரெகுலராக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற பழக்கம் வச்சிருக்க எல்லாத்தோட உடம்புலையும் வந்து பார்த்திங்கன்னா லிவரில் அந்த ஆல்கஹாலை பியூரிஃபை பண்ணுறக்கான என்சைம் வந்து நேச்சுரலாக டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆல்கஹாலுக்கு வந்து டாலரண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க எவ்வளோ குடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போதையே ஆகாது.
ஒருவேளை நீங்கள் ரெகுலராக அதிகப்படியான ஆல்கஹாலை வந்து கன்சியூம் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களோட மூளையில் வந்து எதிர்மறையான விளைவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்ஸைட்டி, ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ் மற்றும் ரொம்ப குறைவான சந்தோஷம் மாதிரியான நிறையா உடல்நல பிரச்சனைகளும் மனநல பிரச்சனைகளும் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஆல்கஹாலை ரெகுலராக நீங்கள் சரியான அளவில் கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நிறையா பெனிஃபிட்டையும் கொடுக்கக்கூடியது, முக்கியமாக வந்து உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது. ஆனால் சரியான அளவில் சரியான நேரத்தில் வந்து உட்கொள்ளும் போது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சரியான அளவில் அந்த ஆல்கஹாலை உட்கொள்ளும் போது இந்த எண்டோர்ஃபினும் டோபமினும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் ரொம்ப மோட்டிவேட்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்காக சரக்கு அடிக்கிறதா உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கான ஒரே வழி நான் வந்து சொல்ல வரல, அதை தாண்டி ஏகப்பட்ட வழிக்கு நல்ல வழிகள்லாம் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். கூடிய விரைவில் மற்றும் ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் புவனேஷ் பழனிசாமி. டடான், டேக் கேர்.